ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கு ஒரு வேலையாக போயிட்டு திருப்பூருக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் சென்னை டு திருச்சி ஹைவேயில் அச்சரப்பாக்கம்ன்ற ஏரியாவில் பார்த்தது தான் இந்த மன்னா மெஸ்ஸு. பொதுவாகவே ஹைவேயில் மெஸ்ஸுன்ற வார்த்தை கம்மியாக இருக்கும், அதுக்காகவே நாங்கள் இந்த மெஸ்ஸை சூஸ் பண்ணோம் சாப்பிட. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஏம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்கா மெஸ்ஸுக்குரிய ஏம்பியன்ஸில் நல்ல காத்தோட்டமாக ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. செம்ம கூட்டம் வர அப்பாங்க மெஸ்ஸில். அந்த டைமில் நாங்கள் போயிட்டு எங்களுக்குரிய சீட்டில் தேடி உக்காந்த உடனே எங்கக்கிட்ட வந்து மெனு கார்டு கொடுத்தாங்க. ஆனால் மெஸ்ஸுன்னொடனே நமக்கு எல்லாருக்கும் மனசில் வர்றது மீல்ஸ் தானே, அதனால் நாங்கள் எல்லாருமே நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். மீல்ஸ் என்னும் போது நமக்கு நான்வெஜ் மீல்ஸ் என்னும் போது சாப்பாடு ஒரு பொரியல் ஒரு கருவாடு தொக்கு வச்சாங்க, அப்புறம் ஒரு கோலா உண்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இந்த கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன் நான். ப்ளஸ் நாங்கள் ஒரு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம், சிக்கன், மட்டன் அண்ட் ப்ரான். அப்புறம் அவங்களே வந்து பருப்பு பொடி வித் நல்லெண்ணெய் போட்டாங்க. நான் பருப்பு பொடியில் நல்லெண்ணெய் போட்டு ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கரண்டி ஆம்லெட் ஆர்டர் பண்ணோம், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கலரும் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் முஸ்லீம்ஸ் வந்து இது பக்கா ஹலாலான ஹோட்டல் இது, அதனால் பயம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடித்தோடனே வெளியே வந்து எங்களுக்கு வந்து இந்த சீரகத்தண்ணி ப்ளஸ் தாகமுத்தி நீர்னு இருந்தாங்க. அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால இந்த தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் நான். வெளியே வந்தோடனே என் பொண்ணு அவளோட பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். திருப்பூர் போகிற வரைக்கும் அவளை பிஸியாக வச்சுருக்க போகிறது இந்த திங்ஸ் தான், அதனால் அவள் என்ன கேட்குறாளோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ தான் போகிற வரைக்கும் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.